உங்கள் மனைவி வந்து தொட வந்தால் தொடாத தள்ளி நில்லுன்னு சொல்லணும், முத்தமிட வந்தால் முத்தமிடாதன்னு சொல்லணும். நல்லா டேஸ்டியான ஃபுட்டு வாய் கேட்கும் போது சம்மந்தமே இல்லாமல் கசப்பான ஒரு ஃபுட்டை தூக்கி சாப்பிட்ணும், அதில் நீங்கள் திருப்தியும் அடையணும். நீங்கள் எப்படி சுவையாக ஒரு உணவு வேணும்னு அந்த சுவையை தேடி கண்டுபிடிச்சி போய் கொடுத்து அதை திருப்திப்படுத்துறீங்க, இப்படியே அதை நீங்கள் திருப்திப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஊர் ஊராக சுத்த விடுமா? நீங்கள் சொல்கிறத கேட்குமா? அது சிற்றம்பலத்தை அருளம்பலமாக மாற்றிக்கொள், ஒவ்வொரு நொடியும் நீ அருளை சேர்ப்பாய்ங்கிறார். அது எப்படிங்க? அன்பை கற்றுக்கொள்வதை தவிர இந்த உலகத்தில் நீங்கள் எதை கற்றுக்கொண்டாலும் பணம் சம்பாதிக்கலாம், பேர் சம்பாதிக்கலாம், புகழ் சம்பாதிக்கலாம், வீடு வாசல் வசதி எல்லாம் இருக்கும், இறைவன் கூட இருக்க மாட்டார். வணக்கம். கொடுக்கும் நிலைமையில் இதை விட ஒரு மனுஷன் வேறு எதையுமே கொடுக்க முடியாதுங்க. நான் அப்படியே மெய் சிலிர்த்து போயிட்டேன். என்னையா என்ன மனுஷன் இவர்? ஏன்னா அவர்கிட்ட தான் நான் இந்த கொடுக்கும் தன்மை, அதில் கிடைக்கிற பேரன்பம் ஆனந்தம் எல்லாத்தையுமே நான் கற்றுக்கிட்டேன். வார்த்தைகளே இல்லைங்க, எனக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை. என்ன மனுஷன்யா பா, இதை விட ஒரு மனுஷன் கொடுக்கும் நிலைமைக்கு போகிறதுக்கு வேறு எக்ஸாம்பிளே இல்லைங்க. அங்கங்கே 1000 கோடி பணத்தை வாங்கிக்கிட்டு உட்கார வச்சு இது இதோ பண்ணுறாங்க. இவர் சொல்லியிருக்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணாலே போதுங்க, யாருமே வந்து தீட்சை கொடுக்க தேவையில்லை. அந்த அளவுக்கு இருக்கு அந்த ஸ்பீச்சோட எஃபெக்ட். நீங்கள் சொல்லி கொடுத்த வழியில் நாங்களும் வளருவோம், எங்களை சுற்றி இருக்கிற எல்லாரையும் வளர்ப்போம். நன்றி நன்றி. அடுத்த சீக்கிரட்டை சொல்கிறதெல்லாம் எங்கேயும் வெளிப்படையாக சொல்லலை. சித்தர்கள் சொன்ன எல்லாத்தையும் சொல்லி கருணையில் அதை பிரேக் பண்ணுற, ஒவ்வொன்றா பிரேக் பண்ணுற. அடுத்த பாயிண்ட்டு, பல சித்தர்கள் என்ன சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்கன்னா நல்லா கவனிக்கணும். பல சித்தர்கள் என்ன சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க? சமாதி பழக்கமே உயர்ந்தது, சமாதி நிலையே உயர்ந்த நிலைங்கிறார். ஆனால் வள்ளலார் அதை மறுத்து பேசுகிறாரு. சமாதி என்பதும் ஒரு குறிப்பிட்ட நிலை தான், பிறப்பிறப்பற்ற நிலைக்கு போயிருவீங்க. ஆனால் அந்த உச்சகட்ட நிலையான இறை அனுபவத்தை, சிவா அனுபவத்தை உங்களால் பெற முடியாது. ஏன் பெற முடியாதுன்னா, சமாதியை கடந்தும் நிறைய நிலைகள் இருக்கின்றார். சமாதி அடைகிறதுக்குள்ளேயே நாக்கு தள்ளிடும் நமக்கு. இதில் சமாதியை கடந்து எங்க, ஆனால் அப்படிலாம் நினைக்காங்க. சமாதி ரொம்ப ரொம்ப ஈஸி, இருக்கிறதுலே ஈஸியஸ்ட் மெத்தடுனா சமாதி தான். ஏன் தெரியுமா? கண்டினியூவாக 6 வருஷம் எவன் சொல்கிறீங்க கேட்காம பயிற்சி பண்ணிங்கன்னாவே சமாதி ஆயிருவீங்க நீங்கள். இப்போ பிரச்சனை என்னென்னா, பயிற்சி பண்ண பண்ண மூச்சு உள்முகமாக திரும்ப வாழ்கிறதுக்கு ஆசை வந்துடும் உங்களுக்கு. செத்து போக போகிறோன்னு பயம் வந்துடும், பயிற்சி நிப்பாட்டிடுவீங்க. இப்போ ப்ராப்ளம் சமாதிக்கு போகிறது இல்லை, நீங்கள் வாழ்கிறதுக்கு ஆசைப்படுறீங்க. இப்போ ப்ராப்ளம் அதுதான். ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டு அறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். பத்ரகிரியார் கேட்குறார், என்ன சொல்கிறாரு? மெய் உடல் மூலிமா கிடைக்கக்கூடிய சுகம், வாய் டேஸ்ட்டு, கண் காட்சி, மூக்கு ஸ்மெல், செவி சவுண்டு, இந்த 5 புலன்கள் வழியாக கிடைக்கக்கூடிய இன்பம் வேண்டாம் என்று நீ அமர வேண்டுமா? எவ்வளவு ரிஸ்க் பாருங்க. இதான் 5 புலனை சுட்டு அறுக்கிறது. உங்க மனைவி வந்து தொட வந்தா தொடாத தள்ளி நில்லுன்னு சொல்லணும், முத்தமிட வந்தா முத்தமிடாதன்னு சொல்லணும். நல்ல டேஸ்டியான ஃபுட்டு வாய் கேட்கும் போது சம்மந்தமே இல்லாமல் கசப்பான ஒரு ஃபுட்டை தூக்கி சாப்பிடணும், அதில் நீ திருப்தியும் அடையணும். ரமண மகரிஷி சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா எப்படி சாப்பிடுவார்னு? முதல்ல சாப்பாடு கொஞ்சம் போட சொல்லுவார், அப்புறம் சாம்பார் ஊற்ற சொல்லுவார். அப்புறம் நான் ரமண மகரிஷி சாப்பிடும் போது போய் பார்க்கலாரு, எனக்கு முன்னாடி சமாதி ஆகிட்டார், எனக்கு சொன்னதை சொல்கிறேன். அப்புறம் ரசம் ஊற்ற சொல்லுவார், அப்புறம் அதிலே மோர் குழம்பு ஊற்ற சொல்லுவார், அப்புறம் அதிலேயே மோர் ஊற்ற சொல்லுவார். சுற்றி இருக்கிறவங்களாம் மண்டை காஞ்சிரு, என்ன பண்ணுறாரு இவர், எதுக்கு இத்தனையோ ஊற்ற சொல்கிறாரு. பிசைஞ்சு சாப்பிட போகும்போது சொல்லுவாராம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு புரியுது, உள்ளே இருக்கிறவன் இஷ்டத்துக்கு சுவசுவையாக கேட்குறான், இவன் அடித்து ஆஃப் பண்ணணும், நான் காலி பண்ண வேண்டியது இருக்குது. அதான் கண்ட கன்றாவிலாம் கொடுத்து இதைத்தான் கொடுக்க முடியும், பெசாமல் சாப்பிட்டு உட்காருன்னு உள்ள சொல்ல போகிறேங்கிறார். ரமண மகரிஷிக்கே இதுதான் பிரச்சனை.
நீங்கள் எப்படி சுவையாக ஒரு உணவு வேணும்னு அந்த சுவையை தேடி கண்டுபிடிச்சி போய் கொடுத்து அதை திருப்திப்படுத்துறீங்க. இப்படியே அதை நீங்கள் திருப்திப்படுத்திகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஊர் ஊராக சுத்த விடுமா? நீங்கள் சொல்கிறத கேட்குமா? அது அவர் அதான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டு அறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதற்காரம். இந்த சுகங்களை கடந்து நீ ஆங்காரத்தை உள்ளடக்கி தூங்காமல் உனக்கு ஒரு தூக்கம் வருங்கிறார். அது என்னங்க தூங்காமல் வரக்கூடிய தூக்கம்? அந்த நிலைக்கு போயிட்டீங்கன்னா கண் இவ்வளோதான் இருக்கும். எவ்வளோ இருக்கும்? அரக்கண்ணில் முக்கா கண்ணு தான் இருக்கும், அரக்கண் கூட இருக்காது. இதுனூண்டு ஓப்பன் ஆயிருக்கும், அப்படியே போதையிலேயே சுற்றிட்டு இருப்பீங்க. ஏன்னா கான்சியஸ்னஸ் துரியத்துக்கு ஹிட் ஆயிரும். கான்சியஸ்னஸ் துரியத்துக்கு ஹிட் ஆனோடனே அந்த உணர்வு நிலை விசுத்திக்கு இறங்கி வர்றதுக்கு குறைஞ்சது 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும், அது வரைக்கும் அப்படியே மேலேயே சுற்றிட்டு இருக்கும். சித்தாகாசம், இதுக்கு பேர் என்ன? அப்படியே ஒரு போதை நிலையிலேயே இருப்பீங்க. இந்த நேரத்தில் இப்படி ஒருத்தர் யாராவது இந்த நிலைக்கு போயிட்டாங்கன்னா அப்படிப்பட்டவன் இறை நிலையில் இருக்கிறான் என்று அர்த்தம். ஏன்னா லெட் மீ எக்ஸ்பிளைன் வெரி சயின்டிஃபிக்கலி, அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆவீங்கன்னா, யூ ஆர் என்டரிங் இன் டு யுவர் சூப்பர் கான்சியஸ் ஸ்டேட். கான்சியஸ், சப்கான்சியஸ் அண்ட் தென் ஃபைனலி சூப்பர் கான்சியஸ். சூப்பர் கான்சியஸ்லாம் போக முடியாது, வாய்ப்பே இல்லை. நீ சப்கான்சியஸே போக முடியாது. சூப்பர் கான்சியஸ் எப்போனா குரு அருள் இருந்தால் மட்டும்தான் போக முடியும். சூப்பர் கான்சியஸில் எவன் நுழைஞ்சிட்டானோ கலெக்டிவ் கான்சியஸ்னஸ்க்குள்ளே போயிடுவான். அதுக்குள்ளே போய் நான் என்னப்பா பண்ண போகிறேன்? நீ அதுக்குள்ளே போனீங்கன்னா தான் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ அந்த நிலை, அந்த போதை நிலைக்கு போகணும். ஆனால் அந்த யோக போதை நிலையை நீ தாண்டணுங்கிறார் வள்ளலார். என்னங்க பார்க்க பார்க்க என்ன இது எவ்வளோ? அப்போ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். தானமும் தவமும் யார் செய்வாராயின் வானவர் நாடது வழி திறக்குமே. அவர் எப்படி மீன் பண்ணுறாருனா, எதுவும் வேணான்ட்டு போகாத, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உன்னால் முடியாது. அப்போது என்ன தெரியுமா அவர் மீன் பண்ணுறாரு? சிற்றம்பலத்தை அருளம்பலமாக மாற்றி விடுங்கிறார். இதுதான் புரியுதா உங்களுக்கு? அது என்னங்க சிற்றம்பலத்தை அருளம்பலமாக மாற்றுறது? இது நம்ம எப்போ புரிஞ்சுக்கிட்டு, இதை நம்ம எப்போ ஃபாலோ பண்ணி, எப்போது நீ சிற்றம்பலத்தை அருள் அம்பலமாக மாற்றிக்கொள்கிறாயோ நீ ஐம்புலன்களை அடக்க வேண்டாம். எவ்வளோ ஜாலி பாருங்க. நீ ஐம்புலன்களை அடக்க வேண்டாம், நீ இறை நாமமும் சொல்ல வேண்டாம், சிற்றம்பலத்தை அருள் அம்பலமாக மாற்றிக்கொள், ஒவ்வொரு நொடியும் நீ அருளை சேர்ப்பாய்ங்கிறார். அது எப்படிங்க? இப்போ பற்றுக்கும் கருணைக்கும் இங்கே தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. விளக்கம் கொடுத்துடலாமா? இப்போ பற்றற்ற நிலையில் இருக்கும்போது யாரோ ஒருத்தர் உங்கள் சொந்தக்காரங்களை பார்க்குறீங்கன்னா, இவர் வேறு நான் வேறு, இவருக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, நான் எங்கேயோ பிறந்தா அவர் எங்கேயோ பிறந்தார், இவருக்கு வேணுங்கிற உதவியை பண்ணிட்டு நம்ம ஃப்ரீ ஆயிரும். இது பற்றற்ற நிலை, புரியுதா? இப்போ அருளம்பலமாக மாற்றுறீங்க. அருளம்பலமாக எப்படி மாற்றுறதுன்னா, இப்போ இந்த கண்கள் பார்க்குது, இறைவன் எப்பேற்பட்ட ஒரு இறைவனை காட்சி கொடுத்துருக்கிறார். அருளாக மாறிடுச்சா? அவர் பேசுகிற வார்த்தையை கேட்குறீங்க, தப்பு தப்பாக பேசினா கூட அதுலேருந்து எனக்கு ஏதோ ஒரு நல்ல 2 பாயிண்ட் இறைவன் இவர் வாய் மூலியமா சொல்ல மாட்டாரான்னு பார்க்குறீங்க. இப்போ பாருங்கள், 2வது புலனான செவியும் அருள் அம்பலமாக மாறிடுச்சு. இப்போ வரக்கூடிய டேட்டாவெலாம் எப்படி மாற்றுறீங்க? அருளாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்புறம் அவன்கிட்ட ஒரு 4-5 வார்த்தைகள் பேச ஆரம்பிக்கிறீங்க, அவன் நல்லாயிருக்குன்னு, அவன் குடும்பம் நல்லாயிருக்குன்னு பேச ஆரம்பிக்கிறீங்க. இப்போ அடுத்த சென்ஸ், வாயான இந்த சென்ஸ் அந்த டேஸ்ட்டை கடந்தும் வார்த்தைகள் பேசும்போது அருளாக மாற்றுறீங்க. ஒரு டேஸ்ட் ஒன்று சாப்பிட்றீங்க, சாப்பிடும்போது இறைவனின் அருளினால் எப்பேற்பட்ட அமிர்தம் எனக்கு கிடைத்திருக்கிறது, இறைவன் அனுபவிங்கிறார் வள்ளலார். என்ன சொல்கிறாரு வள்ளலார்? என்ன சொல்கிறாரு புத்தர்? என்ன சொல்கிறாரு? அனுபவிக்காத பிரச்சனைங்கிறார். இவர் என்ன சொல்கிறாரு? அனுபவி, ஆனால் இது எனக்கு நடக்கிறது அவனுக்கு நடக்கிறது அனுபவிக்காத, இறை அருளாக இறை அனுபவமாக நினைத்தா நீ அனுபவி. எப்போது நீ அப்படி அனுபவிக்க ஆரம்பிக்கிறாயோ ஐம்புலன்களை நீ அறுக்க தேவையில்லை, ஒவ்வொரு புலனும் உனக்கு இறையாக செயல்படும்ங்கிறார். எப்பேற்பட்ட ரகசியம் இது! யாருங்க இதை சொல்லி கொடுத்தா? வள்ளலார், எனக்கு தெரிஞ்சு வள்ளலார் தவிர இது யாரும் சொல்லலை. உங்கள் கால்குலேஷன்லாம் எங்கே சுற்றிக்கிட்டு இருக்குன்னா, சமைக்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது, வேலைக்கு போகிறது, சேர்த்து வைக்கிறது, சாகிறது, இதில் மட்டும்தான் இருக்குது. இதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்ச பொருட்களை வைத்து நீங்கள் கால்குலேட் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட்டு. கண்ணுக்கே தெரியாத மேட்டரை பற்றி இப்போ நான் காலையிலேருந்து நைட் வரைக்கும் பேச போகிறேன். அப்போ எவ்வளோ சப்ஜெக்ட் இருக்குது அதுக்குள்ளே? எஸ்ஆர்னோ எப்போ இதை லேர்ன் பண்ணுறது? கண்ணுக்கு தெரிகிற சப்ஜெக்டாக இருந்தால் அலசி பார்க்கலாம், ஆராய்ச்சி பண்ணலாம், ஒரு முடிவுக்கு வரலாம், ஏதாவது பண்ணலாம். கண்ணுக்கே தெரியாத சப்ஜெக்ட்டுக்கு எங்கேருந்து நீங்கள் கன்க்ளூஷனுக்கு வருவீங்க? இப்போ நான் பேசுகிறதெல்லாம் கண்ணுக்கே தெரியாத ஒன்று தொட்டு இருக்கக்கூடிய அந்த பேரின்பத்தை பற்றிய ரகசியத்தை பேசிக்கிட்டு இருக்கேன். இது எப்போ உங்களுக்கு உணர ஆரம்பிக்கும், எப்போது உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும் என்றால், நல்லா புரிஞ்சுக்கங்க,
அன்பு காட்டுறதுக்காக மட்டும்தான் பிறந்திருக்கீங்க, அன்பை கற்றுக்கிறதுக்கு மட்டும்தான் பிறந்திருக்கீங்க. அன்பை கற்றுக்கொள்வதை தவிர இந்த உலகத்தில் நீங்கள் எதை கற்றுக்கொண்டாலும் பணம் சம்பாதிக்கலாம், பேர் சம்பாதிக்கலாம், புகழ் சம்பாதிக்கலாம், வீடு வாசல் வசதி எல்லாருக்கும், இறைவன் கூட இருக்க மாட்டார். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா 1500 வீடியோஸ்க்கு மேலே வந்து நம்ம ரொம்ப கிளியராக மிகவும் தெளிவாக வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன். ரொம்ப கிளியராக பேசியிருக்கேன். அந்த 24 hour சத்சங்கெலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸில். சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல் கிளியராக கண்டினியூவாக காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பேசியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுபோக ஏகப்பட்ட வீடியோஸில் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில் ஏதாவது மாற்றத்தை நீங்கள் மாறணும் இல்லை உங்கள் லைஃப்பில் மாற்றிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒன்று உங்கள் குழந்தைய பார்க்க வைங்க, இல்லைன்னா நீங்கள் பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைங்க. தவறான பாதையில் 100% செல்ல மாட்டார்கள். அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.